அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் சரிங்களா. நேற்று வந்து நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். என்ன வீடியோ அப்படின்னா நியூஸ் பேப்பரில் ரெஜிஸ்டர் டிபார்ட்மெண்ட்டில் சப் ரிஜிஸ்டர் போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 220 வந்து காலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிபார்ட்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்கோம். அது கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஇ படித்தவங்களுக்கு எலிஜிபிள் எது எந்த வேலை அப்படின்னு ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க. பிஇ படித்தவங்க எலிஜிபிளா அப்படிலாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதற்கான ஒரு பதிலுக்கான ஒரு வீடியோ அப்படின்னு கூட சொல்லலாம் சரிங்களா. டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நிறைய ஜாப்ஸ் வந்து இருக்குது. குரூப் டூ அதாவது இன்டர்வியூ போஸ்டிங், இன்டர்வியூ போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் நிறைய ஜாப்ஸ் வந்து இருக்குது. வேகன்சி அடிப்படையில் எதாவது வேணுமோ அதை வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணுறப்ப அவங்க வந்து விடுவாங்க சரிங்களா. கடந்த 2018 தான் லாஸ்ட்டாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்தாங்க. எதுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ நோட்டிஃபிகேஷன் வந்து 2018 வந்து வந்துச்சு சரிங்களா. இந்த 2018 வந்த எக்ஸாம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 22 வகையான ஜாப்ஸுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருந்தாங்க. அந்த நோட்டிஃபிகேஷனில் 22 வகையான ஜாப்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க, வேக்கன்சி அப்படின்னு கொடுத்தாங்க, இவ்வளோ இவ்வளோ வேக்கன்சி அப்படின்ட்டு. அந்த 22 வகையான ஜாப்ஸில் எது இன்ஜினியரிங் படித்தவங்க, அதாவது இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு எது வந்து அடாப்ட், அதாவது எது வந்து நம்ம வந்து தேர்ந்தெடுக்கலாம், நம்ம வந்து எதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதில் வந்து சொல்கிறேன் சரிங்களா. இன்ஜினியரிங் படித்தவங்க மீன்ஸ் எனி டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து போட்டிருப்பாங்க, எனி டிகிரி குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. அதை பொறுத்த வரைக்கும் போன குரூப் டூ பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 8-10 வகையான ஜாப்ஸ் தான் எனி டிகிரி குவாலிஃபிகேஷன். என்னென்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 2 ஜாப் குரூப் டூவில் அருமையான தரமான ஒரு ஜாப் அப்படின்னா முனிசிபல் கமிஷனர், அதாவது நகராட்சி ஆணையர் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்ரிஜிஸ்டர். இந்த 2 ஜாப் வந்து டாப் லெவல் ஜாப் அப்படின்னு சொல்லலாம். அதில் முனிசிபல் கமிஷனர் வந்து டாப் லெவல் ஜாப், ஏன்னா ஸ்டேட் ரேங்க் எடுக்கிற எல்லாமே வந்து அதை தூக்கிடுவாங்க, டாப்னு போய் தூக்கிடுவாங்க சரிங்களா. அடுத்த கட்டமாக வர்றது எதுனா இந்த சப்ரிஜிஸ்டர் போஸ்டிங் தான். ஆனால் இந்த 2 ஜாபும் எடுக்கிறதுக்கு கட்ஸ் இருக்கிறவங்க தான் அதை வந்து எடுப்பாங்க. ஐயோ நம்மளுக்கு தொல்ல பிடிச்ச டிபார்ட்மெண்ட், நம்ம வந்து பொறுப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். இந்த சப்ரிஜிஸ்டர் போஸ்டிங்லையும் முனிசிபல் கமிஷனர் போஸ்டிங்லையும் பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். மற்ற ஜாப்ஸை கம்பேர் பண்ணுறப்ப இந்த ஜாபில் வந்து பொறுப்புகள் வந்து எக்கச்சக்கமாக இருக்கும். சப்ரிஜிஸ்டரோட முனிசிபல் கமிஷனரில் எக்கச்சக்கமாக பொறுப்புகள் வந்து இருக்கும். அதனால் இந்த கட்ஸ் இருக்கிறவங்க அதை வந்து தூக்கிடுவாங்க எடுத்த உடனே, நல்லது அந்த ஜாப் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஒரு சில பேர் வந்து இல்லை வேணாம் எனக்கு வந்து அந்த சப்ரிஜிஸ்டர் அப்படி இல்லைனா முனிசிபல் கமிஷன் வந்து வேணாம், நான் வந்து வேறு ஏதாவது ஆடிட்டிங் போஸ்டிங் வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 2 ஜாப் வந்து எனி டிகிரி தான், முனிசிபல் கமிஷனர் சப்ரிஜிஸ்டர் இந்த 2 எனி டிகிரி குவாலிஃபிகேஷன், பிஇ படித்தவங்க எடுக்கலாம். அடுத்ததாக வந்து என்ன அப்படின்னா அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபர் டிபார்ட்மெண்ட், லேபர் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டிகிரி இன் ஆர்ட்ஸ் சயின்ஸ் இன்ஜினியரிங், இதில் டிகிரி வச்சுருக்கவங்க எடுத்துக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸரின் டிஎன்பிஎஸ்சி, நம்ம டிஎன்பிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் இருக்குது. இதுக்கு வந்து என்ன அப்படின்னா எனி டிகிரி, டிகிரி வித் ஃபஸ்ட் கிளாஸ், ஃபஸ்ட் கிளாஸ் வச்சுருந்தீங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சியில் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா, நல்ல ஜாப் தான். அடுத்ததாக சீனியர் இன்ஸ்பெக்டர் மில்க் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட், டெய்ரி டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க, மில்க் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட், இந்த போஸ்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனி டிகிரி தான் சரிங்களா. அடுத்து சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், கூட்டுறவுத்துறை, இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவும் எனி டிகிரி தான் சரிங்களா. அடுத்து சூப்பர்வைசர் டிஎன் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங், அதாவது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங்கில் சூப்பர்வைசர் போஸ்டிங், இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எனி டிகிரி தான். அடுத்ததாக ஆடிட் அசிஸ்டன்ட் ஹைவே டிபார்ட்மெண்ட், ஹைவே டிபார்ட்மெண்ட்டில் ஆடிட் அசிஸ்டன்ட் என்ன அப்படின்னா எனி டிகிரி போஸ்டிங். அடுத்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 2, இது எதில் அப்படின்னா டவுன் பஞ்சாயத் டிபார்ட்மெண்ட், இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிகிரி எனி டிகிரி தான், ஆனால் யூஜிசி இருக்கலையா யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன், அதால் அங்கீகரிக்கப்பட்டுருக்கும் அந்த அந்த நிறுவனம் வந்து அங்கீகரிக்கப்படும், அங்கேருந்து தான் டிகிரி வாங்கிட்டா தான் நீங்கள் வந்து இதுக்கு எலிஜிபிள் அப்படின்றாங்க. அடுத்து இந்த இப்போ நான் இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 2 சொன்னேன் இல்லையா, இது வரைக்கும் தான் எனி டிகிரி அப்படிங்கிற ஒரு குவாலிஃபிகேஷன் சரிங்களா. இதுக்கப்புறம் மிச்சம் உள்ள எல்லா இதுவுமே பிஏ, பிகாம், பிஎஸ்சி, அதாவது ஆர்ட்ஸ் சயின்ஸ் அண்ட் த பிகாம், இந்த இது மட்டும்தான் அவங்க வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். இது போக ஒரு சில இதுக்கு வந்து மாஸ்டர் டிகிரியும் வந்து கேட்டிருப்பாங்க, ஒரு சில இதுக்கு வந்து பிஎல் லாயர் இருக்கு இல்லையா அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் கேட்டிருப்பாங்க. இவ்வளோ தான் வந்து நம்ம குரூப் டூ போஸ்டிங்கில் உள்ள அந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். இதில் இன்ஜினியரிங் படித்தவங்க இந்த ஒரு 8-10 ஜாப் தான் நம்ம வந்து எடுக்க முடியும் இன்ஜினியரிங் படித்தவங்க. அப்படிங்கிறப்ப இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா
குரூப் டூ பொறுத்த வரைக்கும் வேகன்சி வந்து விடுவாங்க. போன டைம் வந்து பார்த்திங்கன்னா 1000+ வேகன்சி வந்து விட்டாங்க. அதில் எப்பயுமே வந்து அதிகமாக வந்து எந்த போஸ்டிங் வந்து அதிகமாக வரும் அப்படின்னா ரெவன்யூ அசிஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் வந்து அதிகமாக வரும். இந்த ரெவன்யூ அசிஸ்டன்ட் போஸ்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன அப்படின்னா எனி டிகிரி கிடையாது. அதில் வந்து பிஏ பிஎஸ்சி பிகாம் இவங்க தான் வந்து எடுக்க முடியும் ரெவன்யூ அசிஸ்டன்ட் போஸ்டிங். சரிங்களா, அதனால் நீங்கள் நல்ல மார்க் வச்சுருந்தாலுமே ரெவன்யூ அசிஸ்டன்ட் எடுக்க முடியாது. அதாவது பிஇ படித்தவங்க எடுக்க முடியாது. யார் எடுக்கலாம்னா பிஏ பிஎஸ்சி பிகாம் வந்து எடுக்கலாம். சரிங்களா, அப்போ பிஇ படித்தவங்க இந்த டெக்னிக்கல் ஓரியன்டாக பிஇ பிடெக் படிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்றவங்கள கம்பேர் பண்ணுறப்ப அதிகமாக வந்து படிக்கணும். சரிங்களா, ஏன் அப்படின்னா அப்புறம் தான் ரேங்க் முன்னால் போவோம். ரேங்க் முன்னால் போனால் தான் இந்த மாதிரி ஜாப்ஸ்லாம் நம்ம வந்து எடுக்க முடியும். ரேங்க்கில் டாப் லெவலில் போனால் தான் இந்த மாதிரி ஜாப்ஸ்லாம் எடுக்க முடியும். இல்லை அப்படின்னா பிஏ பிஎஸ்சி பிகாம் இவங்க மட்டும்தான் மற்ற ஜாப்ஸை வந்து எடுக்க முடியும். சரிங்களா, நான் சொன்ன ஜாப்ஸை தவிர மற்ற ஜாப்ஸ் எல்லாமே வந்து பிஏ பிஎஸ்சி பிகாமுக்கு தான் ஒதுக்கி வச்சுருக்காங்க. சரிங்களா, ஏன்னா அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கூடிய வேலை தான் அந்த வேலை, அதனால் அப்படி வச்சுருக்காங்க. சரிங்களா, பிஇக்கு வந்து ஒரு சில ஜாப்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஒரு சில ஜாப்ஸ்னால் ஒரு 8-10 ஜாப்ஸ் குரூப் டூ போட்டாங்க அப்படின்னா 8-10 ஜாப்ஸ் வந்து வரும். அந்த ஜாப்ஸில் எவ்வளோ வேகன்சி போட்டுக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து ரேங்க் அடிப்படையில் வந்து நீங்கள் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து சொல்லிட்டேன், டீட்டெயிலாக வந்து இந்த இதை வந்து சொல்லிட்டேன். இப்போ வந்து நான் வந்து சொல்கிறேன் குரூப் டூ பொறுத்த வரைக்கும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். லாஸ்ட்டாக 2018 விட்டுட்டாங்க. சரிங்களா, 2 வருஷமாக இன்னும் வந்து அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்து விடலை. கண்டிப்பாக அடுத்து குரூப் 1 முடிஞ்சவொடனே என்ன வரும் அப்படின்னா, அதாவது இந்த கொரோனா இஷ்யூ முடிஞ்சதுக்கப்புறம் குரூப் 1 முடிஞ்சவொடனே குரூப் 2 வந்து வரும். சரிங்களா, குரூப் 2 எக்ஸாமுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே நீங்கள் வந்து படித்து முடிச்சு நீங்கள் வந்து எழுதுவீங்களா? கண்டிப்பாக வந்து முடியாது. இப்போ இருக்கிற டைமை நீங்கள் யூஸ் பண்ணால் தான் அந்த குரூப்பில் நீங்கள் வந்து அடிக்க முடியும். குரூப் 2 ஒன்றும் சின்ன ப்ராசஸ் கிடையாது. இதுக்கு முன்னால் வந்து மனப்பாடம் பண்ணி நீங்கள் வந்து எழுதுவ. இதுக்கு முன்னால் உள்ள சிலபஸ் வந்து வேறு, இப்போ உள்ள சிலபஸ் வந்து வேறு. இதுக்கு முன்னால் வந்து சிலபஸ் என்ன அப்படின்னா ஒரு டாபிக் கொடுத்து இந்த டாப்பிக்லேருந்து நீங்கள் வந்து படிங்க, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்கள் வந்து உங்களோட கருத்துக்கள் வந்து எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு க்வெஸ்சன் வந்து கேட்பாங்க. ஆனால் இப்போ எப்படி கேட்பாங்கன்னு சொல்லி தெரியாது, ஏன்னா சிலபஸே நியூ சிலபஸ், அதுக்கு மாடல் க்வெஸ்சன் விட்டுருக்காங்களா? கிடையாது. சரிங்களா, இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா குரூப் 2 மெயின்ஸ், அதாவது ப்ரிமினரி மெயின்ஸ் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு 3 இருக்குது. இதில் ப்ரிமினரி சிலபஸ் மாற்றிட்டுறாங்க, ஆனால் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு சேமாக தான் இருக்குது. ஒன்றே ஒன்று என்ன அப்படின்னா யூனிட் 8 யூனிட் 9 வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, அது மட்டும்தான் அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி சேம் சிலபஸ் தான் இருக்குது. சரிங்களா, என்ன தமிழை வந்து தூக்கிட்டாங்க. சரிங்களா, சரி அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்து ப்ரிமினரிக்கு 200 கேள்வி எழுதுவீங்க, எழுதி முடிச்சுட்டு நீங்கள் அடுத்த மெயின்ஸுக்கு வந்து வருவீங்க. இந்த மெயின்ஸ் வர்றப்ப தான் என்ன அப்படின்னா மெயின்ஸில் கிட்டத்தட்ட 2 பேப்பரை வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னால் வந்து சிங்கிள் பேப்பர் தான் நீங்கள் வந்து எழுதுவீங்க, அதாவது போன 2018. இப்போ வந்து 2 பேப்பரை கொடுத்துருக்காங்க, பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படின்னு கொடுக்குறாங்க. பேப்பர் 1 வந்து டிரான்ஸ்லேஷன். சரிங்களா, பேப்பர் 2 நீங்கள் ப்ரீசிஸ் ரைட்டிங், காம்ப்ரிஹென்ஷன், அப்புறம் வந்து ஹின்ஸ் டெவலப்மெண்ட், எஸ்ஏ ரைட்டிங், திருக்குறள் எஸ்ஏ ரைட்டிங், அப்புறம் லெட்டர் ரைட்டிங் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். சரிங்களா, இதில் பேப்பர் 1 உங்களுக்கு ஒரு எமம் வந்து இருக்கான். என்ன அப்படின்னா பேப்பர் 1 தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன். ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா இதில் வந்து இங்கிலீஷ் மீடியம் படித்தவங்களுக்கு கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. சரிங்களா, அவங்களுக்கும் ஒரு ஆப் வச்சுருக்காங்க, ஏன்னா தமிழ்லேருந்து இங்கிலீஷுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஆப் வச்சுருக்காங்க. அப்போ 2 பேரும் கிட்டத்தட்ட சேம் இதில் தான் வந்து இருப்பீங்க. அப்படிங்கிறப்ப நீங்கள் இப்போலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணால் தான், ஓரளவுக்கு வேர்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சால் தான் நீங்கள் அங்கே போயிட்டு நீங்கள் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா பேப்பர் 1 25 மார்க் டோட்டலாக வந்து இருக்கிற மார்க்கில் 25 மார்க் வந்து நீங்கள் எடுத்தால் தான் உங்களை எலிஜிபிள் அப்படிங்கிறான், பேப்பர் 2 திருத்துவேன் அப்படிங்கிறான். அப்படிங்கிறப்ப இங்கே இந்த டிரான்ஸ்லேஷன் இங்கே வந்து முக்கியமான பகுதியாக வந்து இருக்குது. அப்போ இப்போலேருந்தே ப்ராக்டிஸ் எடுத்தால் தான் முடியும், இப்போலேருந்து ப்ராக்டிஸ் எடுத்தால் தான் முடியும். டெய்லி வந்து கொஞ்சமாக முடியும். சார் எங்களுக்கு வந்து தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்காங்க, எங்கே இருக்குது எப்படி படிக்கணும் தெரியல அப்படின்னா அவன் தான் அழகாக கொடுத்துருக்காங்களா சிலபஸில் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா ஹிஸ்ட்ரி கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் ஆஃப் தமிழ்நாடு, அதாவது தமிழக வரலாறு பண்பாடு, இதுலேருந்து தான் நான் வந்து கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். சரிங்களா, நீங்கள் ஒன்றும் இல்லை, இது யூனிட் 8 ப்ரிமினரில் யூனிட் 8 வந்துருக்குது. நீங்கள் யூனிட் 8 புத்தகத்தில் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு தேடி படிப்பீங்க இல்லையா, அப்போ படிக்கிறப்ப அதுக்குரிய இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனையும் ஓரளவுக்கு ஓ இதுக்குரிய வேர்ட் இது தான் இதுக்குரிய வேர்ட் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு நீங்கள் வந்து படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக மாறிடும். அப்படிங்கிறப்ப சார் இப்போலேருந்து எனக்கு வந்து நான் வந்து தமிழ் மீடியம்
ஒன்றாம் கிளாஸ்லேருந்து லாஸ்ட் டிகிரி வரைக்கும் நான் தமிழ் மீடியம் தான் படிச்சிருக்கேன், எனக்கு இங்கிலீஷே வராது, நான் எப்படி படிக்கிறது அப்படின்னு அப்படின்னா வேறு வழி கிடையாது. ஏன்னா இவங்க சிலபஸ் வந்து கொடுத்துட்டாங்க, சிலபஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து இனிமேல் சேஞ்ச் பண்ணுவாங்களா நமக்கு வந்து தெரியாது சரிங்களா. அப்படிங்கிறப்ப நம்ம இதுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இப்போலேருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தா தான் உங்களால் அந்த டிரான்ஸ்லேஷன் ஃபீல்டை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கொண்டு போக முடியும். நீங்கள் வந்து பயப்படணும் அவசியம் இல்லை, எப்படி இருக்குமோ அப்படின்னு பயப்படணும் அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் இது வந்து சேமாக தான் இருக்கும். இங்கிலீஷ் மீடியம் படித்தவனுக்கு தமிழ்லேருந்து இங்கிலீஷ்க்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுறப்ப கஷ்டமாக இருக்கும் சரிங்களா. நம்மளுக்கு இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுறப்ப கஷ்டமாக இருக்கும், ஐயோ அந்த இங்கிலீஷ் வரைக்கும் என்ன தமிழ் வேர்டுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே என்ன ஒரு இது அப்படின்னா, இவன் வந்து சிலபஸ் வந்து கொடுத்துட்டான். சிலபஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா யூனிட் 8 வந்து கொடுத்துருக்காங்க, தமிழ்நாடு வரலாறு பண்பாடு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு எத்தனை டாபிக் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு 9 டாபிக், ஒரு 9 சப் டாபிக்காக வந்து கொடுத்துருக்காங்க. அதில் நிறைய டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இப்போலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரான்ஸ்லேஷன் வந்து பண்ணி பழகுங்க சரிங்களா. இது ட்ரான்ஸ்லேஷன் ஒன்று, ஒரு எமனை வந்து நீங்கள் வந்து முடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, சப்போஸ் 20 மார்க் நீங்கள் வந்து எடுத்தீங்க. அடுத்ததாக பேப்பர் 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5 டாபிக் வந்து கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா ப்ரீசிஸ் ரைட்டிங் சரிங்களா. ஃபஸ்ட்டு ப்ரீசிஸ் ரைட்டிங் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சுருக்கி எழுதுறது சரிங்களா. அவங்க தமிழ் இங்கிலீஷ் வந்து கொடுத்துருவாங்க, அதை நம்ம வந்து சுருக்கி எழுதுவது சரிங்களா. ஃபுல்லாக வந்து இங்கிலீஷ்லேயே எழுதணும்னு சொல்ல மாட்டாங்க, கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க, தமிழில் இருக்கும். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பேப்பர் 1 மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு இது வந்து கொடுக்குறாங்க, பேப்பர் 2 வந்து நீங்கள் வந்து தமிழில் எழுதிக்கலாம் சரிங்களா. அடுத்து காம்ப்ரிஹென்ஷன் இருக்குது, அடுத்து ஹின்ஸ் டெவலப்மெண்ட், இது எல்லாமே நம்ம 11th, 12th, 10th நீங்கள் பேப்பர் 2 வந்து எழுதுனது தான். ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. சார் எங்கே சார் எங்கேருந்து சார் நாங்கள் வந்து தலைப்பு எடுக்கிறது அப்படின்னா யூனிட் 8 டாபிக் இருக்கு இல்லையா, யூனிட் 8 டாபிக், அந்த டாபிக் எடுத்து நீங்கள் இப்போ நீதி கட்சி இருக்குது, நீதி கட்சி இங்கிலீஷில் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஓ இது இது இதுக்கு பேர் வந்து இது நீதி கட்சினா ஜஸ்டிஸ் பார்ட்டி. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு வேர்டுக்கு வந்து அந்த டிரான்ஸ்லேஷன் ஃபீல்டு வந்து பார்த்துக்கோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தோடனே வரவே வராது. நீங்கள் இப்போ நோட்டிஃபிகேஷன் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் போட்டு அடுத்து ஒரு 3 எக்ஸாம் வச்சுருவாங்கன்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம் வைக்க போகிறப்ப நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா மெயின்ஸுக்கு பார்க்க மாட்டீங்க, ப்ரிமினல் தான் பார்த்துட்டு இருப்பீங்க. அடுத்த கட்டமாக வந்து என்ன ஆகும் அப்படின்னா அடுத்த ஒரு கொஞ்சம் நாளில் மெயின்ஸை விட்டுருவாங்க. மெயின்ஸை விட்டால் மெயின்ஸில் இப்போ ஒரு 3 இல்லை ஒரு 4 நான் வச்சுக்கோங்க, 4 கேப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 4 கேப்பில் நீங்கள் ஒரு டாப்பிக்கை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி நீங்கள் வந்து முடிச்சுருவீங்களா, கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும். தமிழ்லேருந்து தமிழ்லேயே படித்து நீங்கள் வந்து எடுத்தோன்னு ஒரு 3-4 நான் வந்து கற்றுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படிங்கிறப்ப இப்போலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட ஸ்கில்லை வந்து வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் சரிங்களா. பிஇ படிக்கிறவங்க ரொம்ப எஃபோர்ட் போட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து இருக்கும் சரிங்களா. என்ன தான் வந்து நான் வந்து பிஇ படித்தாலும் இந்த இங்கிலீஷ் பார்ட்டில் வந்து ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் டவுனாக தான் இருப்பாங்க. இப்போலேருந்தே படித்தா தான் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும், அடிச்சு சொல்கிறேன் சக்ஸஸ் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான் சரிங்களா. இதுக்கு முன்னால் இருந்த சிலபஸ் வேறு, இப்போ இருக்கிற சிலபஸ் வேறு. இதுக்கு முன்னால் நீங்கள் வந்து படித்து எழுதி பார்த்து நீங்கள் எழுதுவீங்க, ஆனால் இப்போ அப்படி கிடையாது, நீங்கள் வந்து புரிஞ்சு எழுத வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து இருக்குது. அப்படிங்கிறப்ப ப்ராக்டிஸ் இல்லாமல் எதுவுமே வந்து சாத்தியம் கிடையாது. இப்போலேருந்தே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாதான், யாரும் நீங்கள் வந்து சார் இதுக்குன்னு டெஸ்ட் பயிற்சி போடணுமா, இதுக்குன்னு நான் வந்து இன்ஸ்டியூஷன் சேரணுமா அப்படின்னா கேட்கலாம் சரிங்களா. இப்போ வீட்டில் தான் இருக்கீங்க, இப்போ எந்த இன்ஸ்டியூஷனும் கிடையாது சரிங்களா. வீட்டில் தானே இருக்கீங்க, ஒன்றும் இல்லை, நீதி கட்சி எடுங்க, நான் ஒரு எக்ஸாம் சொல்லுவேன், நீதி கட்சி வந்து எடுங்க. நீதி கட்சி எடுத்துகிட்டு இப்போ 10th போல இருக்குன்னு சொல்லுவாங்க, 10th அப்படியே இங்கிலீஷ் மீடியம் புக்கை வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணி இந்த தமிழில் இருக்கிற அந்த கண்டென்ட்டுக்கும் இங்கிலீஷில் இருக்கிற கண்டென்ட்டுக்கும் என்ன இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் வந்து பாருங்கள், அதில் எந்தெந்த வேர்ட்லாம் எதுக்கு ரிலேட் ஆகுது அப்படின்னு பாருங்கள். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. கொஞ்சமாக நீங்கள் வந்து உங்கள் ஸ்கில்லை வந்து வளர்த்தலாம், இப்படி தான் வளர்க்க முடியும். இல்லை அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கு இப்போ நான் முனிசிபல் கமிஷனர் ஆகணும், சப் ரிஜிஸ்டர் ஆகணும், நான் வந்து ஆடிட்டிங் டிபார்ட்மெண்ட் எடுக்கணும், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இப்போலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணால் தான், போட்டி போட்டால் தான் நீங்கள் வந்து எடுக்க முடியும். இல்லை அப்படின்னா முடியாது, கண்டிப்பாக வந்து முடியாது. டைம் வந்து இருக்குது, நல்ல டைம் வந்து இருக்குது. இந்த டைமை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலை அப்படின்னா அப்புறம் பின்னால் நீங்கள் வந்து வருத்தப்படுவீங்க. உங்கள் கூட படிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு நபர் வேலை வாங்குவாங்க, அப்போ ஆஹா நம்ம இன்னும் கொஞ்சம் படிச்சிருந்தால் நம்ம இன்னும் வேலைக்கு போயிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து வரும். அதுக்கு இப்போலேருந்து நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் ஒரு முயற்சி உங்களோட ஃபுல் எஃபோர்ட் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக செலக்ட் ஆகிறதுக்கு அதிகபட்ச சான்ஸ் வந்துருக்கு. எப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் எஃபோர்ட் நீங்கள் போட்டீங்க அப்படின்னா அதுக்கான பலன் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். நீங்கள் எஃபோர்ட்டே போடுறதில்ல, அதுதான் இங்கே வந்து பிரச்சனையாகும். நிறைய பேர் என்ன அப்படின்னா நாளைக்கு பார்த்துக்குவோம் அப்படிங்கிறது அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க.
இப்போ வந்து இந்த கொரோனா வேற இருக்குதா இதை பற்றியே பேசிக்கிட்டு ஏதாவது ஒரு டாபிக் வந்துடும் அந்த டாபிக் வந்து பேசிக்கிட்டு அப்படியே வந்து போயிடுவாங்க. படிக்கிற அந்த இதில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண மாட்டாங்க, மேக்ஸிமம் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. இப்போலேருந்து நீங்கள் வந்து பண்ணாதான் ஓரளவுக்கு ப்ரிமினரியும் பார்க்கணும், ஓரளவுக்கு மெயின்ஸையும் பார்க்கணும், சரிங்களா? அவ்வளோ ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது. என்ன இதுலேயே முங்கணும், மூழ்கணும், மூழ்கினா தான் அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். காலையில் எழுந்திரிக்கமா, சாப்பிட்றமா, நல்லா தண்ணி குடிக்கிறமா, படிக்கிறமா, தூங்குறமா, இந்த வேலையை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் வேலை வாங்குறதுக்கு சீக்கிரமே வேலை வாங்குறீங்க. இல்லை எனக்கு அந்த கஷ்டம் இருக்குது, எனக்கு இந்த கஷ்டம் இருக்குது, ஐயோ இவன் இப்படி சொல்கிறானே, அவன் அப்படி சொல்கிறானே, என்னால் படிக்க முடியலையே, இப்படிலாம் இருந்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் போய் சொல்லிகிட்டே தான் இருப்பீங்க. ஸோ முயற்சி பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஒரு நாளில் எப்பயுமே ஒரு விஷயம் என்னதான், எந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வந்து அதிகமாக வந்து உங்களோட முயற்சியை வந்து போடுறீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் கிடைக்கும், சரிங்களா? நீங்கள் அதிகமாக முயற்சி பண்ணுறதில்ல, முயற்சி பண்ணால் தானே கிடைக்கும், முயற்சியே பண்ணாமல் எப்படி கிடைக்கும், சரிங்களா? முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக இந்த குரூப் 2 எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட்டில் கேளுங்கள், நான் வந்து அதுக்கு கிளியராக வந்து டவுட் வந்து கிளியர் பண்ணுறேன். நன்றி.